வணக்கம் தமிழா. நம்முடைய தமிழ் ஐஏஎஸ் அகாடமியில் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் குரூப் டூ குரூப் த்ரீ போன்ற தேர்வுகளில் கணித பதில் முழு மதிப்பெண் பெறணும் சொல்லிட்டு 60 நாட்கள் இலவச பயிற்சி வழங்கியிருக்கும். அதில் இன்னைக்கு டே 35 35வது வீடியோ இதை பார்க்க போகிறோம். இன்னைக்கு எந்த கொஸ்டின் பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா 10/9/2022 அன்று நடந்த கிரேட் த்ரீ அதாவது ஈஓ தேர்வில் கேட்கப்பட்ட அசல் வினாக்கள் தான் என்ன பண்ண போறோம் பார்க்க போறோம். ஓகேங்களா? ஓகே. ஸோ அதுக்கு மட்டும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட உள்ள பெல் சிம்பலும் கிளிக் பண்ணுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டினை பாருங்க. 1/2, 3/5, 5/10, 7/17 இதில் அடுத்த உறுப்பு என்ன வரும்? ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி இது ஒரு பின்னன் தான். பட் எப்படி இங்கே ஆன்சர் பண்ணோம்னா, மேல் ஒரு நம்பருக்கு ஒரு ஆன்சர் கண்டுபிடிங்க, கீழ் ஒரு நம்பருக்கு தனியாக ஆன்சர் கண்டுபிடிங்க, உங்களுக்கு ஆன்சர் ஈஸியாக வந்துடும். இப்போ பாருங்க, மேல் என்ன நம்பர் இருக்கு? 1, 3, 3, 5, 7 என்ன ஆகுது? ஃபர்ஸ்ட் 2 கூடுது, இங்கேயும் 2 கூடுது, இங்கேயும் எவ்வளோ தான் கூடுது 2. அப்போ கான்ஸ்டண்டாக 2 கூடுச்சுன்னா திரும்ப எனக்கு எவ்வளோ தான் கூடும்? 2 தான் கூடும். அப்போ 7 2 கூடுனா 9/9. ஓகே, இப்போ கீழே உள்ள நம்பரை பாருங்கள், இங்கே என்ன எவ்வளோ கூடுது? ஃபர்ஸ்ட் 1 3 கூடுது, அடுத்து 5, அடுத்து எவ்வளோ கூடுது? 7. ஓகேவா? ஃபர்ஸ்ட் 3, அடுத்து 5, அடுத்து 7, அடுத்து என்ன கூடும்? 2 வித்தியாசம் வருதா? 3, 5, 7 அது என்ன வரும்? 9 கூடும். அப்போ 17 9 கூடனால வரும் 26. அப்போ ஆன்சர் என்ன வரும்? 9/26. சிம்பிள். ஓகேங்களா? அப்போ இந்த கொஸ்டின் கேட்டால் மேக்ஸிமம் என்ன பண்ணும், எல்லாருமே ஆன்சர் கரெக்டாகவே பண்ணியிருப்பீங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டினை பாருங்க. 7/5, 3/2, 3 என்ற ஒரு பகுதியா பகை என்ன ஒரு முழுவா? ஸோ இந்த கொஸ்டினே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் கொஸ்டின் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கண்டிப்பாக பார்த்தா முழு எண்ணு தான். ஓகே, எந்த ஒரு நம்பர் நீங்கள் அடித்தாலும் என்ன முழு நம்பர் தானே வரும், கரெக்டாக தானே? முழு எண்ணும் வரலாம், முழுக்களும் வரலாம். முழு எண்ணனுக்கு என்னது? ஜீரோவில் ஸ்டார்ட் ஆகி இன்ஃபினிட்டி, முழுக்கள்னா -∞ to +∞. ஓகேவா? ஸோ அப்போ இது அனைத்துமே எனக்கு முழு நம்பர் தானே. அப்போ இது முழு எண்ணுன்னு சொன்னாலும் ஆன்சர் கரெக்ட் தான், முழுக்கள் சொன்னாலும் ஆன்சர் கரெக்ட் தான். ஓகேங்களா? ஆனால் ஆக்சுவலாக எப்படி கொஸ்டின் கேட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பகையன்னா பகையன்னான்னு கேட்டுக்கணும். பட் அவங்க மாற்றி என்ன பண்ணுறாங்க, முழு என்ன முழுக்கலா, பகை என்ன பகைன்னா கேட்டாங்க, கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. பட் அங்கே கான்செப்டை பார்த்தா இது பகையன்னா பகைன்னா அதை இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? 7/5, 3/2, +3 ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும்? ஃபுல்லாக பெருக்கணும். பெருக்கிட்டு என்ன பண்ணணும்? 3 கூட்டணும். ஓகே, ஃபுல்லாக பெருக்குங்க. 7 5 35, 35 × 3 எவ்வளோ வரும்? 105. 105 × 2 எவ்வளோ வரும்? 210. 210 ஒரு 3 கூட்டினா 213. ஓகேவா? இதுக்கான மதிப்பெண்ணிக்கு எவ்வளோ? 213. இப்போ இந்த 213 பகை என்ன பகை என்ன? இந்த 213 நம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பகை எண். ஏன் அப்படின்னா இதை என்னால் 3 டிவைட் பண்ண முடியும். 7 3 21, 1 3 3. ஓகேவா? அப்போ இது 1 டிவைட் ஆகுது, 3 டிவைட் ஆகுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 213 டிவைட் ஆகும். ஓகேவா? ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல 3, அப்போ 2 மேற்பட்ட பகுதியில் வந்துருச்சுல. அப்போ இது என்ன வரும்? பகு எண். அப்போ ஆன்சர் என்னது? பகு எண். ஓகேங்களா? அப்போ பகா எண் மட்டும்தான் எனக்கு என்னது? வராது. பகையன்னு சொன்னாலும் கரெக்டு தான், முழுன்னு சொன்னாலும் கரெக்டு தான், முழுக்கள் சொன்னாலும் கரெக்டு தான். ஏன்னா 213 வருது, 211 முழு எண்ணா நம்ம முழு எண்ணு தான். 213 ஒரு முழுக்கலாம், முழுக்கள் தான். இது ஒரு பகு எண்ணா பகு எண்ணு தான். பட் இது ஒரு பகா எண் கிடையாது. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட்டு, ஒரு கோளத்தில் எத்தனை மீப்பெரும் வட்டங்கள் உள்ளன? ஒரு கோளத்தில் எத்தனை மீப்பெரு வட்டங்கள் உள்ளன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் எண்ணில் அடங்காப்பை. ஓகேவா? ஸோ எவ்வளோ நம்ம எண்ண முடியாது, கண்டினியூஸாக நான் போய்கிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வட்டம்னா எனக்கு தான். ஓகே, வட்டம்னா அது வட்டம் எப்படி சொல்லுவோம். இதே கோலம்னா, ஸோ 3D டைமென்ஷன். ஓகே, வட்டங்கிறது 2D, கோலம்னது 3D. ஓகேவா? என்ன வட்டம் வந்துக்கிட்டே இருக்கும். எவ்வளோ இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. என்ன சொல்லலாம்? எண்ணில் இடங்கான வட்டங்கள் என்ன இருக்கும்? கோலத்துக்குள்ளே இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஆன்சர் எண்ணில் இடங்கா. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஒரு குறிப்பிட்ட குறியீடு மொழியில் மெடிசின் என்ற வார்த்தை இஓஜேடி ஜேஇஎஃப்எம் என்ற மாற்றி குறியீடு செய்யப்பட்டுள்ளது எனில் கம்ப்யூட்டர் என்ற வார்த்தைக்கான குறியீடு எது என காண்க. ஓகே, ரொம்ப சிம்பிளான கொஸ்டின்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா தகவல் செயலாக்கம்னு சொல்லுவாங்களே, ஒவ்வொரு ஸ்கூல் புக்லையும் பார்த்தீங்கன்னா பின்னாடி தகவல் செயலாக்கம் ஒரு டாபிக் இருக்கும். அதில் உள்ள ஒரு கொஸ்டின் தான் இது. இப்போ என்ன கேட்டாங்க பார்த்தா, மெடிசின் எப்படி இது வந்து மாறுதுன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ரிவர்ஸில் எழுதுறாங்க. ரிவர்ஸில் எழுதும்போது
ஃபர்ஸ்டே லாஸ்ட்டே அப்படியே வச்சுக்கிட்டு மீதி அனைத்துக்கு என்ன பண்ணுறாங்கன்னா ஒன்று கூட்டுறாங்க. ஓகேவா? ஸோ அப்போ என்ன பண்ணோம், ஃபர்ஸ்ட் இ எழுதுமா, இ, அடுத்து என்னுக்கு அடுத்த எழுத்து ஓ, ஐக்கு ஜே, சிக்கு டி, ஐனா ஜே, அது டினா இ, ஈனா எஃப். இப்போ ஃபர்ஸ்ட் எழுத்து என்ன வரும், அப்படியே வந்துடும். ஓகேவா? கடைசி எழுத்து அப்படியே தான் இருக்கும், ஃபர்ஸ்ட் எழுத்தும் அப்படியே தான் இருக்கும், இது மாறாது. இப்போ பாருங்க, ஏஓ ஜேடி ஜேஇஇ எஃப்எம் வந்துருச்சுங்களா? அப்போ கான்செப்ட் என்னது, ரிவர்ஸில் எழுதுறாங்க. எழுதும் போது இந்த ஃபஸ்ட்டையும் லாஸ்ட்டையும் மாற்ற மாட்டாங்க, மீது எல்லாத்துக்கும் என்ன பண்ணுங்க, ஒன்று மட்டும் கூட்டிக்கிறாங்க, அதான் அடுத்த எழுத்த எழுதிக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி தான் கம்ப்யூட்டர். ஓகே, இப்போ என்ன பண்ணலாம், ரிவர்ஸ் எழுதுறா. அப்போ ஃபஸ்ட்டு ஆர் அப்படி தான் போட்டுக்கணும். ஓகே, அடுத்து இக்கு அடுத்த எழுத்து எஃப், டிக்கு அடுத்து யூ, அடுத்து யூக்கு அப்புறம் வி, அடுத்து பிக்கு அப்புறம் கியூ, எம்முக்கு அப்புறம் என்னு, ஓக்கு அப்புறம் பி, சிக்கு அப்புறம் சரி சி, அப்படியே தான் போகணும் சி. ஏன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ் அப்படி தான் போகணும். அப்போ என்ன வரும், ஆர்எஃப் யூவி கியூஎன் பிசி, இது ஆன்சரு ஆப்ஷன் லாஸ்ட். நீங்கள் செகண்ட்லேருந்து போடும்போதே கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஓகேங்களா? சரி, ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு கொஸ்டின் தான். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், கனசெவகத்தின் நீளம் அகலம் மற்றும் உயரத்தின் விகிதம் 7:5:2 எண்ணில் கன அளவு வந்து பார்த்தீங்கன்னா 35840 cm³ எனில் உயரத்தின் அளவு என்ன? ஓகே, கண்டுபிடிக்கலாம். ஸோ இங்கே என்ன கொடுத்துறாங்க, விகிதம் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுக்குறாங்க, விகிதம் கொடுக்குறாங்க. அப்போ விகிதங்கள் எப்படி எழுதணும், எக்ஸில் தான் நம்ம எடுத்துக்கணும். ஓகேங்களா? ஓகே, இப்போ எது கொடுக்குறாங்க, கன அளவு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? கனசவகத்தின் கன அளவு, கனசவகத்தின் கன அளவு ஃபார்முலா அது எல் இன்ட்டு பி இன்ட்டு ஹச். ஓகே, அப்போ கன அளவு மதிப்பு தான் எவ்வளோ, 35840. ஓகே, இப்போ நீளம் எனக்கு எவ்வளோ, 7 × 7x இன்ட்டு 5 × 5x இன்ட்டு 2 × 2x இதோட மதிப்பு தான் எவ்வளோ, 35840. ஓகே, இப்போ என்ன பண்ணலாம், இப்போ அடிங்க, எதால் அடிக்கலாம், 7 ஃபஸ்ட் அடிங்க, ஓரேல் 7 இங்கே அடித்தோம்னா 5 × 35 8 ஓரேல் 7 மீதி 1 14 × 2 0 இப்போ என்ன பண்ணலாம், 5 அடி, ஓரஞ்சு 5 ஓரஞ்சு 5 1 அடி முடியாது 0 12 × 2 10 மீதி 2 20 4 ஓகே, இப்போ 2 அடித்தோம்னா 4 × 2 5 2 + 1 512 ஓகே, அப்போ இந்த பக்கம் எவ்வளோ இருக்குது, 512. ஓகே, பெருமே நீங்கள் என்ன இருக்குது, எக்ஸ் 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 என்ன பண்ணுறோம், பெருக்கிறோம். அப்போ பெருக்குனாக்கும் எக்ஸ் எக்ஸ் பெருக்கணும் எக்ஸ் ஸ்கொயர், எக்ஸ் ஸ்கொயர் திரும்பி எக்ஸ் பெருக்குனா எக்ஸ் கியூப். அப்போ எக்ஸ் கியூப் மதிப்பு 512, அப்போ எக்ஸ் மதிப்பு எனக்கு எவ்வளோ வரும், கியூப் ரூட் பண்ணணுமா, எவ்வளோ வரும், 8. அப்போ எக்ஸ் மதிப்பு எனக்கு எவ்வளோ, 8. அப்போ தூக்கி என்ன பண்ணும், ஒவ்வொன்றையும் அப்ளை பண்ண வேண்டியதுதான். ஓகே, அவ்வளோதான். பட் இப்போ நமக்கு என்ன கொஸ்டின் கேட்குறாங்க, உயரத்தின் அளவு தெரிஞ்சாலே போதும்னு சொல்கிறாங்க. எனக்கு உயரம் எவ்வளோ, 2, ஏன்னா ஃபஸ்ட் உள்ளது நீளம், அடுத்துள்ளது அகலம், அடுத்துள்ளதாக உயரம். ஓகேவா? அப்போ உயரம் எனக்கு எவ்வளோ, 2x தானே. அப்போ 2x எனக்கு எவ்வளோ வரும், 2 × 8 ஆன்சர் வரும், 16. ஆன்சர் ஆப்ஷன் செகண்ட். ஓகேங்களா? அப்போ நீளம் எனக்கு எவ்வளோ வரும், 7 × 56. அகலம் எவ்வளோ வரும், 5 × 40. உயரம் எவ்வளோ வருது, 2 × 16. ஓகேங்களா? ஸோ அவ்வளோ ரொம்ப சிம்பிளாகவே ஆன்சர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, ஒரு திண்ம நேர்வட்டு கூம்பின் கன அளவு 4928 கன சென்டிமீட்டர் மற்றும் அதன் உயரம் 24 cm எனில் அக்கூம்பின் ஆரத்தை காண்க, எனில் அக்கூம்பின் ஆரத்தை காண்க சொல்றாங்க. ஸோ அப்போ கூம்பின் கன அளவு கொடுத்துட்டு உயரம் கொடுத்துட்டு ஆரம் கேட்குறாங்க. ஓகே, கூம்பின் கன அளவு ஃபார்முலா, கூம்பின் கன அளவு ஃபார்முலா 1/3 πr²h, 1/3 πr²h இதோட மதிப்பு எனக்கு எவ்வளோ, 4928. ஓகே, இப்போ 1/3 πயோட மதிப்பு 22/7, ஆர மதிப்பு தெரியாது, இப்போ ஆர் ஸ்கொயர்டு, உயரம் மதிப்பு எவ்வளோ, 24, 4928. ஓகே, இப்போ என்ன பண்ணலாம், அடிக்கலாம், 1 × 3 = 8 × 3 = 24. ஓகே, 8 வச்சு இங்கே அடிக்கலாமா பாருங்கள், அடிக்கலாம், 1 × 8 இங்கே அடித்தோம்னா 6 × 48 மீதி 1 12 × 1 = 8 மீதி 4 × 48 = 6 × 48. ஓகே, இப்போ அடுத்து என்ன பண்ணலாம், 2 அடிப்போம், 11 × 22 இங்கே அடித்தோம்னா 3 × 6 இங்கே 0 8 × 16. ஓகே, 11 அடிப்போம், 1 × 11 = 11 2 × 11 = 22 மீதி 8 × 8. ஓகேவா? ஸோ அப்போ இந்த 7 இந்த பக்கம் பண்ணாகவும் பெருக்கெல்லாம் வந்துடும். அப்போ
ஆர் ஸ்கொயர் சீக்வல் டு 28 × 7. அப்போ 28 7 பெருக்க எவ்வளோ வரும்? 196. அப்போ ஆர் ஸ்கொயர் மதிப்பு எவ்வளோ? 196. அப்போ ஆர் மதிப்பு எவ்வளோ போகிறோம்? ஸ்கொயர் பண்ணுமா? ஏன்னா ஆர் ஸ்கொயர்லேருந்து ஆர் இருந்தால் ஸ்கொயர் ரூட்டு. அப்போ 191 ஸ்கொயர் பண்ணா 14. அப்போ ஆரத்தின் மதிப்பு எவ்வளோ வரும்? 14 சென்டிமீட்டர். ஆப்ஷன் ஏ. இதெல்லாம் ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான் இதுவுமே. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, கூட்டு வட்டி காண்க. வட்டி கண்டுபிடிக்க சொல்லிட்டாங்க. 1.5 ஆண்டுகளுக்கு அசல் ரூபாய் 5000, 20% ஆண்டு வட்டி வீதம், அரை ஆண்டுக்கு ஒரு முறை கணக்கிடப்படுகிறது. ஓகே பாருங்க, அப்ப காலம் எனக்கு எவ்வளோ? 1.5 ஆண்டுகள். அசல் எவ்வளோ? 5000. எத்தனை சதவீத வட்டி? 20% வட்டி. என்னது? வருஷத்துக்கு தான் 20% வட்டி. பட் இவங்க என்ன சொல்றாங்க, அரை ஆண்டுக்கு ஒரு முறை கண்டுபிடிச்சு சொல்றாங்களா? வருஷத்துக்கு 20%னா அப்ப 6 மாதத்துக்கு எனக்கு எவ்வளவு வரும்? 12 மாதத்துக்கு 20, 6 மாதத்துக்கு 10%. அப்ப இங்க என்ன பண்ணும், 1.5 ஆண்டு அப்புறம் எத்தனை முறை கண்டுபிடிக்கணும்? 3 முறை 6 மாதம் கண்டுபிடிச்சாதான் 1.5 ஆண்டுகள் கிடைக்கும். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் அசன் எவ்வளோ? 5000. ஓகேவா? 10% கண்டுபிடிக்கணும். 10% எவ்வளோ வரும்? 500. அப்போ எவ்வளோ வரும்? 5500. இது வந்து பார்த்தீங்கன்னா 6 மாதம் முடிவு. ஓகேவா? திரும்ப 10% கண்டுபிடிச்சா 12 மாதம் முடிவு கிடைக்கும். ஓகே, 5500 10% எவ்வளோ? 550. ஸோ 0506 இது என்னது? 12 மாதம் முடிவு. ஓகே, திரும்ப என்ன பண்ணும், 10%, இதில் 10% வரும் 605. ஸோ எவ்வளோ வரும்? 5 5 6 6 இது என்னது? 18 மாதம் முடிவு. ஸோ அதாவது 1.5 ஆண்டு முடிவு. ஓகேங்களா? அப்போ 5000 ஆனது எவ்வளோ மாறுது எனக்கு? 6655 மாறுது. அப்போ வட்டி மட்டும் எனக்கு எவ்வளோ வரும்? மொத்த தொகையிலேருந்து அசலை கழிக்கணும், கழிச்ச எவ்வளோ வரும்? 1655. அவுட். இப்போ ஆன்சர் என்னது? 1655. ஓகேவா? நீங்கள் பாட்டுக்கு 6655 போட்டுக்கூடாது. ஏன், அவங்க என்ன கேட்டுருக்காங்க? கூட்டு வட்டி தான் கேட்குறாங்க, மொத்த தொகை கேட்கல. அப்போ வட்டி மட்டும் எனக்கு எவ்வளோ? 1655. அவ்வளோதான். ஓகேங்களா? நெக்ஸ்ட், ஆண்டுக்கு 13% வீதம் தனி வட்டிக்கு 4 ஆண்டுகளில் கிடைக்கும் மொத்த தொகை ரூபாய் 3080 எனில் அசலை காண்க. ஓகேங்களா? ஸோ மொத்த தொகை கொடுத்துருக்காங்க, வட்டி வீதம் கொடுத்துருக்காங்க, அடுத்து ஆண்டுகள் கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன கேட்குறாங்க? அசல் என்னன்னு கேட்குறாங்க. ஓகேவா? இப்போ பாருங்க, மொத்த தொகை கொடுத்து கேட்டாங்க அப்படின்னா, முன்னாடியே சொன்னதான், மொத்த தொகை எப்படி கிடைக்கும்? அசலையும் வட்டியும் சேர்த்து தான் மொத்த தொகை. அப்போ அசல் அப்படியே வச்சுப்போம், எஸ்ஐ எப்படி கண்டுபிடிப்போம்? PNR/100. ஓகேங்களா? இப்போ அடுத்து என்ன பண்ணுவோம், இது கிராஸ் மல்டிபிள் பண்ணி இதை வச்சுக்குவோமா? அப்போ 100P + PNR/100 இங்கே என்ன இருக்கும்? ஏ. ஸோ 100 எங்கே வந்துச்சுன்னா, A × 100 = 100P + PNR. ஓகேவா? ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஃபார்முலாவும் உங்களுக்கு இருக்கு. ஓகேங்களா? இது எப்படி சார் ஈஸி ஆன்சர் பண்ணுறது? இதுக்கப்புறம் நீங்கள் நம்பர் அப்ளை பண்ணி ஆன்சர் பண்ணுறதை விட உங்களுக்கு இன்னும் ஈஸி ஆன்சர் பண்ணுற பாருங்க. இது வந்து ஃபார்முலா, அவ்வளோதான், இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எப்படி சார் ஆன்சர் பண்ண? மொத்த தொகை எனக்கு எவ்வளோ? 3080. அதை 100 பெருக்குங்க, சமம். 3080 100 பெருக்கிறேன், சமம் கொடுத்துட்டு அடுத்து என்ன பண்ண போறேன்னா, வட்டி வீதத்தையும் இந்த ஆண்டையும் பெருக்குங்க. 13 அப்படின்னா 13.5 13.5 × 4 எவ்வளோ வரும்? 54. இதோட என்ன பண்ண, ஒரு 100 கூட்டிக்கோங்க, எவ்வளோ வரும்? 154. அப்போ பின்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? இங்கே சொல்கிற 100 பி, இங்கே ஒரு 54 பி, அப்போ 154 பி. அதுதான் இங்கே டேரெக்டாக சொல்கிறோம். ஓகேவா? ரெண்டையும் பெருக்கிட்டு 100 கூட்டிக்கும். ஓகே, 154 பி. இப்போ அடிங்க, ஒரு 154 இங்கே அடித்தோம்னா 2 154 308 0, இங்கே ஒரு 100, அப்போ 2000. அசல் மதிப்பு எனக்கு எவ்வளோ வரும்? 2000. ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா? ரொம்ப சிம்பிள், மொத்த தொகை 100 பெருக்கணும், அடுத்து வட்டி வீதத்தையும் ஆண்டையும் பெருக்கிக்கிட்டு ஒரு 100 கூட்டிக்கணும். ஸோ அதுதான் அசல், 154 பி. ஓகேவா? இப்போ 1 பி எனக்கு எவ்வளோ வரும்? 2000. நெக்ஸ்ட், ஒரு வகுப்பில் உள்ள 50 மாணவர்களில் 30 பேர் மாணவர்கள் எனில் மாணவர் மற்றும் மாணவிகளுக்கு இடையான விகிதம் எவ்வளோ? ஓகே, 30 பேர் என்னது? மாணவர்கள். அவங்க என்ன கொஸ்டின் கேட்குறாங்க? மாணவர் மாணவியர், மாணவர் எப்போ எவ்வளோ? 30. மாணவி எவ்வளோ இருப்பாங்க? மொத்தமே 50 பேர் தான். அந்த 50 பேர் 30 பேர் மாணவர்கள், மீது எவ்வளோ இருப்பாங்க? 20 பேர் தான் இருப்பாங்க. அப்போ மாணவர் இஸ்டு மாணவி.
ஸோ இப்போ மாணவர்கள் 30 பேர், மாணவியில் எவ்வளோ 20 பேர், இப்போ அடித்த எல்லோரும் 3:2. ஸோ ஆன்சர் லாஸ்ட். ஓகேங்களா? ஸோ இவங்க எந்த ஆர்டர் கேட்குறாங்களோ அந்த ஆர்டர் தான் நம்ம ஆன்சர் பண்ணணும். ஓகேவா? மாணவர் மாணவி, இப்போ மாணவர் 30, மாணவி 20, ஆன்சர் 3:2. நெக்ஸ்ட் கொஸ்டின், எக்ஸ் ஒய் என்ற இரு எண்களின் மீ போவா 4, மீ போமா 9696, எக்ஸ் வந்து 96 எனில் ஒய்யின் மதிப்பு என்ன? ஓகே, இப்போ என்ன கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னா ஒய்யோட மதிப்பை கண்டுபிடிக்க போறோம். என்ன கான்செப்ட்? இரண்டு எண்கள் பெருக்கல் பலன், எல்சியம் கச்சிசை பெருக்கல் பலன் சம். ஓகே, இங்க எந்த நம்பர் இரண்டு நம்பர் இருக்கு? எக்ஸ் ஒய். அப்ப எக்ஸ் இன்ட்டு ஒய், அப்ப எக்ஸையும் ஒய்யும் பெருக்கு என்ன கிடைக்கும்? எல்சியம் இன்ட்டு கச்சிசிஎம். ஓகே, எக்ஸோட மதிப்பு எவ்வளோ? 96 இன்ட்டு ஒய் சீக்வல் டு எல்சியம் மதிப்பு எவ்வளோ? 9696 இன்ட்டு கச்சிசிஎம் மதிப்பு எவ்வளோ? 4. ஓகே, இப்போ நீங்கள் அடித்தாலே போதும் ஆன்சர் வந்துடும். ஒரு நாங்கள் 24 நாங்கள் 96, 24 24 96, 9 அடிக்க முடியாது 0, 24 96. அப்போ ஒய்யோட மதிப்பு எனக்கு எவ்வளோ வரும்? 404. சிம்பிள் ஆன்சர், செகண்ட் ஆன்சர். ஓகேவா? ஸோ மீச்சிமா மீப்பெயல் இந்த மாதிரி கான்செப்ட் பேஸ் பண்ணி நிறைய கொஸ்டின் வந்துட்டு இருக்கும். இரு எண்கள் பெருக்கல் பலன், மீச்சிமா மீப்பெயம் பெருக்கல் பலனுக்கு சமமாக இருக்கும். இதை மட்டும் மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட், ஒரு ஆடையின் விலை ரூபாய் 2100 2520 அதிகரித்தால் அதிகரிப்பு சதவீதம் என்ன? அதிகரிப்பு சதவீதம். ஓகேவா? அதிகரிப்பு சதவீதம் கேட்டாலும் சரி, குறைவு சதவீதம் கேட்டாலும் சரி. ஓகேவா? எப்படி கண்டுபிடிக்க போற அப்படின்னா, ஸோ கொடுக்கப்பட்ட ரெண்டு நம்பருக்குள்ள வித்தியாசம், ரெண்டு நம்பருக்குள்ள வித்தியாசம் டிவைடட் பை முதல் மதிப்பு. ஸோ அதாவது எங்கிருந்து கூடுது எங்கிருந்து குறையுன்னு சொல்லல, அதான் முதல் மதிப்பு இன்ட்டு 100. ஓகே, ரெண்டு நம்பருக்குள்ள வித்தியாசம் எவ்வளோ? 420 வகுத்தல் முதல் நம்பர் என்னது? இங்கிருந்தானே கூடுது, அப்போ இது எனக்கு என்னது முதல் மதிப்பு எவ்வளோ? 2100 இன்ட்டு 100. ஓகே, அப்போ 2 0 2 0, 21 21 2 21 42 0. அப்போ ஆன்சர் வரும் 20%. அப்போ அதிகரிப்பு சதவீதம் எவ்வளோ? 20%. ஓகேங்களா? அவ்வளோ ஆன்சர் என்னது? ஆப்ஷன் சி. இப்போ குறைவு சதவீதம் கேட்டாலும் எவ்வளோ குறையுது அதை வித்தியாசம் போட போகிறீங்க, எங்கிருந்து குறையுதோ அந்த மதிப்பை கீழே போட போகிறோம் இன்ட்டு 100, அவ்வளோதான். இது காமனான ஒரு ஃபார்மா தான், அதிகரிப்பு சதவீதம் கேட்டாலும் சரி, குறைவு சதவீதம் கேட்டாலும் சரி. நெக்ஸ்ட்டு, ஓர் எண்ணில் 16 2/3% என்பது 40 எனில் அந்த எண் யாது? ஓகே, பாருங்க, ஒரு எண்ணில் அது என்ன வச்சுக்கலாம்? எக்ஸு எண் இல்னால பெருக்கல், 16 2/3% என்பது எவ்வளோ? 40. அப்போ 80னா சமம் 40. ஒரு எண் இல் 16 2/3% என்பது 40. இப்போ என்ன பண்ணலாம்? எக்ஸ் அப்படியே வச்சுக்கோங்க, இன்ட்டு இதை சுருக்குங்க, எவ்வளோ வரும்? 13 48, 2 கூட்டினா 50/3, கீழே அல்ல 100 போடுமா? அப்போ 50/3 இன்ட்டு சதவீதம் கீழே 100 போடும்ல, 100 எவ்வளோ வரும்? 40. ஓகே, இப்போ என்ன பண்ணலாம்? அடிக்கலாம், ஒரு 50 50, 2 50 100. இப்போ 3 2 பெருக்குண்ணா 6, அப்போ 6 இன்ட்டு போகும்போது பெருக்குமா? அப்போ 6 6 × 40 எவ்வளோ வரும்? 240. அப்போ அந்த நம்பர் எனக்கு என்ன நம்பர்? 240, ஆப்ஷன் செகண்ட். ஓகேங்களா? ரொம்ப சிம்பிள், அங்கே கொடுக்கப்பட்டது அப்படி இல்லைனாலே போதும் ஆன்சர் நம்மளுக்கு வந்துடும். நெக்ஸ்ட் கொஸ்டின், 0.07% பின்னமாக மாற்றுக. ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின், ஒன்றுமே இல்லை. இதை நம்ம எப்படி எழுதுவோம்? இப்போ 0.07/100 அப்படின்னு எழுதுவோம். இப்போ என்ன இருக்குது? பாயிண்ட்ஸ் இருக்குது, பாயிண்ட்ஸை நம்ம பண்ணி 3 நம்பரை மாற்றணும். ஓகே, இங்கே பாயிண்ட்டுக்கு எத்தனை நம்பர் இருக்குது? 2 நம்பர் இருக்குது. ஓகே, பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 நம்பர் இருந்துச்சு, அப்போ நான் என்ன பண்ணால், மேலே 100 பெருக்கணும், கீழே 100 பெருக்கணும். ஓகேவா? இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் நம்பரை 3 நம்பரை மாற்றணும் அப்படின்னா, பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 நம்பர் இருக்கா? அப்போ 0.07 × 100 / 100 ஆல்ரெடி இருக்குது, இதோட என்ன பண்ணும்? 100 பெருக்கணும், ஏன்னா மேலே 100 பெருக்குனா கீழே 100 பெருக்கணும். ஓகே, இப்போ எனக்கு என்னாகும்? 0.07 100 பெருக்குனா கிடைக்கும், முழு நம்பர் கிடைக்கும். அப்போ கீழே பெருக்க எவ்வளோ வரும்? 100, இங்கே ஒரு 2 0, எவ்வளோ? 10000. அப்போ ஆன்சர் எவ்வளோ? 7/10000. ஓகேங்களா? ரொம்ப சிம்பிளாகவே ஆன்சர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின், F1 = 1, F2 = 3 மற்றும் FN = FN-1 + FN-2 எனில் FI ஆனது எனக்கு என்ன ஆகும்னு கொஸ்டின் கேட்டாங்க.
ஓகேங்களா? சரி, இந்த எஃப் இந்த மாதிரி வந்தாலும் என்ன பார்த்தீங்கன்னா, இது பிபோனசி கான்செப்ட் மாதிரி யாச்சுக்கோங்க, பிபோனசி கான்செப்டை யா வச்சுக்கோங்க, மறந்துடாதீங்க. ஓகேங்களா? இப்ப பாருங்க, ஒன்னுனா எவ்வளோ, ஒன்னு, ரெண்டுனா மூணு. அப்ப இங்க என்ன கேட்கறாங்க, எஃப் என் கொடுத்துருக்காங்க, என்ன ஃபார்முலா, எஃப் என் மைனஸ் ஒன் பிளஸ் எஃப் என் மைனஸ் டூ, எனில் எஃப் ஐ என்னது. ஓகே, அப்ப நம்ம கான்செப்ட் என்னன்னா, ஐந்தாவது உறுப்பு எனக்கு என்ன பார்க்கணும், அவ்வளவுதான். ஐந்தாவது உறுப்பு என்னன்னு பார்த்தாலே போதும், ஆன்சர் பண்ணிடலாம். ஓகே பாருங்க, ஃபர்ஸ்ட் உறுப்பு என்னது, ஒன்னு. ரெண்டாவது உறுப்பு என்னது, மூணு. ஓகே பாரு, ஒன்னு மூணு, இரண்டையும் கூட்டினா நாலு, இது ரெண்டையும் கூட்டினா ஏழு, இது ரெண்டையும் கூட்டினா பதினொன்று முடிஞ்சு. ஸோ அப்போ அஞ்சாவது உறுப்பு என்னது, பதினொன்று, ஆன்சர் முடிஞ்சு. இல்லை சார், இப்போ ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்களா, இதுபடி போடணும் அப்படின்னா இங்கே ஃபார்முலா அப்ளை பண்ணி பாருங்கள், அதே தான் உங்களுக்கு வரும். ஓகே, அப்போ என்ன மதிப்பு அஞ்சா, அப்போ எஃப் ஐந்து, அப்போ எஃப் ஐந்து மைனஸ் ஒன்று ப்ளஸ் எஃப் ஐந்து மைனஸ் இரண்டு. ஓகே, இப்போ என்ன வரும், எஃப் ஃபோரு ப்ளஸ் எஃப் த்ரீ. ஓகே, எஃப் ஃபோர்னாது நான்காவது உறுப்பு, எஃப் த்ரீனா மூன்றாவது உறுப்பு. ஓகேவா? அப்போ நான்காவது உறுப்பு என்னது, ஏழு, மூன்றாவது உறுப்பு என்னது, நாலு. ஸோ அப்போ ஏழு நாளைக்கு கூட்டினா பதினொன்று. ஸோ அவ்வளோ சிம்பிளாக சொன்னால், எஃப் ஃபைவ்னாது ஐந்தாவது உறுப்பு தானே, அப்போ ஐந்தாவது உறுப்பு என்னன்னு கண்டுபிடிச்சாலே போதும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின், இரண்டு பகடைகளில் ஒன்றில் ஒன்று ரெண்டு மூணு நாலு ஐந்து ஆறு மற்றும் மற்றொரு பகடையில் ஒன்று ஒன்று ரெண்டு ரெண்டு மூணு மூணு என்று முகமதிப்புகள் குறிக்கப்பட்டுள்ளன. அவை இரண்டும் உருட்டப்படும் போது கிடைக்கும் முகமதிப்பிலும் கூடுதல் எவ்வளோ, நான்கு கிடைப்பதற்கான நிகழ்தகவை காண்க. ஓகே, நிகழ்தகவு, நிகழ்தகவு ஃபார்முலாது கீழே மொத்த நிகழ்வு, மேலே கேட்கப்பட்டது இல்லைன்னா பெறப்பட்டது. ஓகேவா? அப்போ மொத்தம் கேட்கப்பட்டது. ஓகே, அப்போ எத்தனை பகடை இருக்கு, இரண்டு பகடை. அப்போ இரண்டு பகடை உருட்டு ஓட்டோம்னா எனக்கு மொத்தம் நிகழ்வு முப்பத்தி ஆறு. ஒரு பகடைனா ஆறு, ரெண்டு பண்ணால் முப்பத்தி ஆறு, மூணு பகடினா இரநூத்தி பதினாறு, இது மாதிரி போய்கிட்டே இருக்கு. ஓகேங்களா? இப்போ அடுத்து என்ன பண்ண போறேன்னா, கேட்கப்பட்டது என்ன கேட்குறாங்க, கூடுதல் நான்கு கிடைக்கணும். அப்போ எனக்கு எத்தனை நிகழ்வு கிடைக்கும் ஃபர்ஸ்ட் பார்க்கணும், எங்கே நாலு கிடைக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் ரெண்டு பாடம் எழுதிக்கலாம், ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு. அதே மாதிரி இன்னொன்று இருக்கு, ஒன்று ஒன்று ரெண்டு ரெண்டு மூணு மூணு, எனக்கு கூடுதல் எவ்வளோ வரணும், நாலு வரணும். அப்போ எதை கூட நாலு வருதுன்னு பாருங்க, இந்த ரெண்டு ரெண்டு, இந்த ரெண்டு ரெண்டு, எவ்வளோ கிடைக்குது, ரெண்டு. அடுத்து மூணு ஒன்று, இந்த மூணு ஒன்று, எவ்வளோ கிடைக்குது, ரெண்டு. அடுத்து இந்த ஒன்று மூணு, இந்த ஒன்று மூணு, எவ்வளோ கிடைக்குது, ரெண்டு. இப்போ மொத்தம் எனக்கு எவ்வளோ கிடைக்குது, ஆறு தான் கிடைக்குது. அப்போ கேட்கப்பட்டது பெறப்பட்டது எவ்வளோ, ஆறு. அப்போ ஆன்சர் எவ்வளோ, ஆறு பை முப்பத்தி ஆறு. ஆப்ஷன் இருக்கா, ஆறு பை முப்பத்தாறு டேரெக்டாக இருக்குது, அப்படியே முடிச்சுக்கலாம். இல்லை அடிச்சு போன மாதிரி எவ்வளோ வரும், ஒன்று பை ஆறுன்னு வரும். முக்கியமாக எனக்கு ஒன்று பை ஆறு இல்லை, பட் என்ன இருக்குது, ஆறு பை முப்பத்தி ஆறு எனக்கு இருக்குது. அப்போ ஆன்சர் என்னது, ஆறு பை முப்பத்தி ஆறு. ஆன்சர் புரியுதுங்களா, கூடுதல் நாலு வரும். அப்போ முதல் பகுதி இரண்டாம் பகுதி நேர்தான் எழுதிட்டு, ஒன்றுலேருந்து மூணு இரண்டு முறை கூட்டுவேன், ரெண்டுலேருந்து ரெண்டு ரெண்டு முறை, மூணுலேருந்து ஒன்று ரெண்டு முறை. ஸோ அவ்வளோதான் ஆன்சர் முடிஞ்சு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின், ஏ ஆனவர் பியை காட்டிலும் மூன்று மடங்கு வேகமாக வேலை செய்து முடிப்பார், அவரால் அந்த பணியை பி எடுத்துக்கொண்ட நேரத்தை விட இருபத்தி நான்கு நாட்கள் குறைவாக எடுத்து முடிக்க முடிகிறது, இருவரும் சேர்ந்து அந்த வேலையை முடிக்க ஆகும் நேரத்தை காண்க. ஓகே, அப்போ விகிதம் கண்டுபிடிக்கணும், ஏ இஸ் டு பி. ஓகேங்களா? இங்கே யார் திறமையானவங்க, ஏ ஆனவர் பியை காட்டிலும் மூன்று மடங்கு வேகமாக வேலை செய்து முடிப்பார், அப்போ திறமையானவர் யார், ஏ. அப்போ ஏவோட மதிப்பு ஒன்று, அப்போ அந்த மூணு மடங்கு பிக்கு போடணும், அவ்வளோதான். அப்போ ஏ வந்து ஒன்று, பி வந்து எவ்வளோ, மூணு. அடுத்து என்ன சொல்கிறாங்க, பி எடுத்துக்கொண்ட நேரத்தை விட இருபத்தி நான்கு நாட்கள் குறைவாக எடுத்து முடிக்க முடிகிறது. ஸோ அப்போ என்ன அர்த்தம்னா, ரெண்டுக்குள்ளே டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு அர்த்தம், ரெண்டுக்குள்ளே டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ ஒன்று மூணு டிஃப்ரென்ஸ் இருக்க எவ்வளோ வரும், இரண்டு. அதோட நாட்கள் எவ்வளோ, இருபத்தி நாலு. அப்போ ரெண்டு பங்கு இருபத்தி நாலுனா ஒரு பங்கு எனக்கு எவ்வளோ வரும், பன்னெண்டு. ஓகேங்களா? இங்கே அப்ளை பண்ணு, ஒரு பங்கு பண்ணா அப்போ ஏ வந்து எவ்வளோ, பன்னெண்டு நாலு. அப்போ மூணு பங்கு எவ்வளோ வரும், முப்பத்தி ஆறு நாள். ஓகே, அப்போ ஏ வந்து ஒரு வேலையை பண்ணாலும் முடிச்சுவார், பி வந்து அந்த வேலையை முப்பத்தி ஆறு நாள் முடிப்பார். நமக்கு என்ன கொஸ்டின் கேட்டாங்க, இருவரும் சேர்ந்து செய்யணும். அப்போ ஏ பிளஸ் பி. அப்போ ஏ பிளஸ் எப்படி கண்டுபிடிப்போம், ரெண்டு நம்பரையும் பெருக்கும். அப்போ ஏ பன்னெண்டு, பி எவ்வளோ, முப்பத்தி ஆறு. அடுத்து ரெண்டையும் கூட்டினா நாற்பத்தி எட்டு. ஓகே, இப்போ அடிங்க, ஒரு பண்டா பன்னெண்டு, நாலு பண்டா நாற்பத்தி எட்டு, ஒரு நாங்கள் நாங்கள் ஒன்பது, நாங்கள் முப்பத்தி ஆறு. பான்சோலோ ஒன்பது. ஆப்ஷன் லாஸ்ட்,
ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின், முக்கோண வடிவிலான மனையின் சுற்றளவு 60 மீட்டர், அதன் பக்கங்கள் 5, 12, 13 என்ற விகிதத்தில் உள்ளன எனில் அந்த மனையின் பரப்பளவை காண்க. ஓகேங்களா. இப்ப பாருங்க, ஒவ்வொரு பக்கமும் ஒவ்வொரு அளவுகள் இருக்கு. அப்ப இது என்ன முக்கோணம்? அசம பக்க முக்கோணம். அசம பக்க முக்கோணம் ஃபார்ம் என்னது? ரூட் ஆஃப் எஸ், எஸ் மைனஸ் ஏ, எஸ் மைனஸ் பி, எஸ் மைனஸ் சி. ஓகேங்களா. இப்ப என்ன பண்ணும்? அப்ப எஸ் எனக்கு என்னன்னு தெரியாது, ஏபிசி அப்படின்னா அதுக்கான மதிப்பு என்ன தெரியும், ஏன்னா இங்க விகிதம் தான் இருக்கு, அதுக்கான டேரக்டான மதிப்பு இல்லை. அப்ப என்ன பண்ணும்? எஸ்ஸும் கண்டுபிடிக்கணும், ஏபிசி மதிப்பு கண்டுபிடிக்கணும். ஓகே பாருங்க, எஸ் மதிப்பு எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, சுற்றளவுல பாதிதான் எஸ், சுற்றளவுல பாதி என்னது? எஸ். அப்ப சுற்றளவு மதிப்பு எவ்வளோ? 60. அப்ப ரெண்டா அடிச்சோம்னா 30. அப்ப எஸ்ஸோட மதிப்பு எவ்வளோ? 30. ஓகே, எஸ் மதிப்பு கண்டுபிடிச்சாச்சு. இப்ப ஏபிசி மதிப்பு கண்டுபிடிக்கணும். ஓகேவா. அப்ப இந்த மூணு பக்கங்கள் கூட்டினா தானே சுற்றளவு. அப்ப மூணு பக்கம் என்ன இருக்கு? 5x, 12x, 13x. இதை கூட்டினா தான் எவ்வளவு வரும்? 60 வரும். ஓகே, அப்ப மூணையும் கூட்டுங்க, எவ்வளவு வரும்? 30x. அப்ப 30x தான் 60னா, அப்போ ஒரு எக்ஸ் எனக்கு எவ்வளவு வரும்? 2. ஓகேங்களா. இப்ப என்ன பண்ணலாம், மூணுமே அப்ளை பண்ணிடலாமா? எக்ஸ் மதிப்பு எவ்வளவு? 2. அப்ப 5x 10, 12x 24, 13x 26. ஓகே, அப்ப ஏ பி சி மதிப்பு கண்டுபிடிச்சாச்சு, எஸ் மதிப்பு கண்டுபிடிச்சாச்சு. இப்ப அப்ளை பண்ணலாம். ஓகே, எஸ் மதிப்பு எனக்கு எவ்வளோ? 30. அப்ப 30 மைனஸ் ஏ மதிப்பு 10, அடுத்து 30 மைனஸ் பி மதிப்பு 24, அடுத்து 30 மைனஸ் சி மதிப்பு 26. ஓகே, இப்ப அடுத்து 30 × 30 போச்சுன்னா 20 × 30 = 24 போச்சுன்னா 6 × 30 = 26 போச்சுன்னா 4. ஓகே, இப்ப என்ன பண்ணலாம்? இப்ப பாருங்க, மொத்தமா பெருக்கிட்டு நீங்க எடுத்தாலும் சரி, இல்லை அப்படின்னா நீங்க வேறமா எடுக்கணும் எடுக்கலாம். ஓகே, எப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க ஒரு ஜீரோ, இங்க ஒரு ஜீரோ, ரெண்டு ஜீரோ பாத்தீங்கன்னா வெளியெடுத்தனா ஒரு ஜீரோ தானே, அப்ப என்ன அது? 10. ஓகேவா. அடுத்து 32 6, இங்க ஒரு 6, அப்ப 2 6 1 6, 4 வெளியெடுத்தோம்னா 2. ஓகேவா. இப்ப இதை பெருக்குங்க, எவ்வளவு வரும்? 5 × 60 = 62 = 120. ஆன்சர் எவ்வளோ? 120 m². இல்லை சார், எனக்கு இந்த மாதிரி எடுக்க தெரியல, மொத்தமாக நீங்கள் பெருக்கிருங்க. ஓகே, பெருக்குங்க. 32 6 6 6 36 36 × 4 எவ்வளோ வரும்? 144, இங்கே ஒரு 2 0 வரும். ஓகேவா, எவ்வளோ வரும்? 14400 வரும். 140 வெளியே எடுத்தால் 12 × 2 0 = 1 0. ஸோ இப்படி என்ன பண்ணலாம்? கண்டுபிடிச்சிக்கலாம். நீங்கள் டேரெக்டாக பெருக்கிட்டு அப்புறம் வெளியே எடுக்கிறத விட இந்த மாதிரி என்ன பண்ணலாம், காமன் ரெண்டு நம்பருக்கு ஒரு நம்பர் வெளியெடுத்த உடனே என்ன பண்ணலாம், ஆன்சர் பண்ணி முடிச்சிடலாம். ஆன்சர் 120 m². நெக்ஸ்ட் கொஸ்டின், இரு கூம்புகளின் கன அளவுகள் சமம் எனில் அவற்றின் ஆரம் மற்றும் உயரம் ஆகியவற்றின் விகிதம் எனக்கு என்ன வரும்? ஓகேவா. ஸோ கன அளவுகள் சமம் சொல்லிட்டாங்க அப்படின்னா ஆரம் உயரம் எப்படிதான் இருக்கும்? சமமாக தான் இருக்கும். ஆன்சர்னாது 1:1. ஆன்சர்னாது 1:1. இது டெம்மி டைம் வேஸ்ட் பண்ண தேவை கிடையாது. ஓகேங்களா. நெக்ஸ்ட், 7 cm ஆரம் உள்ள ஒரு கூம்பின் மொத்த பரப்பளவு 704 cm² எனில் சாய் உயரம் என்ன? ஓகே, அப்ப கூம்பின் மொத்த பரப்பு கொடுத்துட்டு என்ன கேட்கறாங்க? சாய் உயரம் கேட்கறாங்க. அப்ப கூம்பின் மொத்த பரப்பு ஃபார்முலா அது பை ஆர் எல் பிளஸ் ஆர். இதோட மதிப்பு தான் எவ்வளோ? 704. ஓகே, பையோட மதிப்பு 22/7, ஆர் மதிப்பு 7, அடுத்து சாய் உயரம் எனக்கு தெரியாது, ஆர் மதிப்பு எவ்வளோ? 7 = 704. ஓகே, இப்போ என்ன பண்ணலாம், அடிங்க. 7 7 முடிஞ்சு. இங்கே வச்சு அப்படி டேரெக்ட் அடிக்கலாமா? மேலே மேலே 11 × 22 இங்கே அடித்தா 32 6, அடுத்து 5 2, 1 11 11, 3 11 33, மீதி 2 22 2. ஓகே, எவ்வளோ வருது? 32. அப்போ எல் பிளஸ் 7 = 32. அப்போ எல்லு இந்த பிளஸ் 7 அனுப்பி போச்சுன்னா -7, அப்போ எவ்வளோ வரும்? 25. அப்போ எல்லோட மதிப்பு எவ்வளோ? 25. எல்லுன்னா பார்த்தீங்கன்னா இங்கே சாய் உயரம்னு சொல்லுவோம். ஓகேவா. ஆன்சர் எவ்வளோ? சாய் உயரம் மதிப்பு 25 cm. ஓகேவா. கூம்பின் மொத்த பரவு ஃபார்முலானது பையர் எல் பிளஸ் ஆர், இதோட மதிப்பு 704. அப்போ பைக்கும் ஆரத்துக்கும் மதிப்பு அப்ளை பண்ணுறோம். ஸோ அப்போ என்ன கிடைக்கும்? சாய் உயரம் மதிப்பு கிடைச்சிருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின், 6:x, 2:y = 15 கீழ்காணும் விடைகளில் எந்த விடை எக்ஸுக்கும் ஒய்யுக்கும் முறையே பொருந்தாததுன்னு கேட்குறாங்க. ஓகே பாருங்க, ஸோ ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி வந்து எப்படி ஆன்சர் பண்ணுவோம் பாருங்க. எக்ஸ் இஸ்டு
எக்ஸு டபுள் எக்ஸ்ட்டு ஒய் இஸ்ட்டு 15. ஓகே, இது எப்படி பண்ணுவோம், சென்டர் ஒரு நம்பர் இருக்கும், ஃபர்ஸ்ட் லாஸ்ட் நம்பர் இருக்கும். ஓகேவா, அப்போ சென்டர் என்ன இருக்கு, எக்ஸ் ஒய், ஃபர்ஸ்ட் லாஸ்ட் நம்பர் இருக்குண்ணா, ஆறு பஞ்சா 90. ஓகே, அப்போ எக்ஸ் ஒய் பெருக்கணும் வரணும் 90. அப்போ எனக்கு பெருக்குனா 90 வரணும், 90 வரலன்னா அது எனக்கு என்ன அது பொருந்தாது. ஓகேவா, 9 10 பெருக்குண்ணா 90 வருது, 2 45 பெருக்குண்ணா 90 வருது, 3 30 பெருக்குண்ணா 90 வருது, 10 பெருக்குனா 100 வருது. அப்போ எனக்கு எது பொருந்தாது, ஆப்ஷன் லாஸ்ட் தான் பொருந்தாதது. ஓகேவா, ஏன்னா ரெண்டு நம்பரும் பெருக்குனா 90 வரணும், எனக்கு மூணுலேயுமே 90 வந்துச்சு, இந்த லாஸ்ட் மட்டும் 90 வரல 100 வந்துச்சு, அப்போ அது என்னது பொருந்தாதது. நெக்ஸ்ட்டு, செல்வன் ரூபாய் 5000 மூன்று மாதத்திற்கு ஒரு முறை சேமிக்கிறார் எனில் 150,000 சேமிக்க எத்தனை வருடங்கள் ஆகும். மூன்று மாதத்துக்கு எவ்வளோ 5000 ரூபா, 3 மாதத்துக்கு எவ்வளோ 5000 ரூபா. ஓகேவா, இப்போ என்ன பண்ண போகிறோம், 3 மாதத்துக்கு 5000 அப்படின்னா 1 வருஷத்துக்கு எவ்வளோ 12 மாதம். ஓகேவா, அப்போ இங்கே என்னாகுது, 4 ஆள் பெருக்கிறோம். ஓகேவா, அப்போ இது 4 பெருக்கணும் எவ்வளோ வரும், 20,000. ஓகேங்களா, அப்போ ஒரு ஆண்டுக்கு எவ்வளோ சேமிக்கிறாரு, 20,000 சேமிக்கிறார். ஒரு ஆண்டுக்கு 20,000, அரை ஆண்டுனா எவ்வளோ சேமிப்பார், 10,000 சேமிப்பார். ஓகேங்களா, ஒரு ஆண்டுக்கு 20,000, அரை ஆண்டுனா 10,000. இப்போ இந்த 150,000 என்ன பண்ணலாம், எவ்வளோ எத்தனை ஆண்டுகள் சம்பாதிப்பான்னு பாருங்க, ஒரு ஆண்டுக்கு 20,000 அப்படின்னா அப்போ 150,000 எவ்வளோ வரும், 7.5 ஆண்டுகள் வரும். ஓகேவா, நம்ம என்ன பண்ண டேரெக்டாக அடிக்கலாம், 150,000 20,000 அடிப்போம், ஏன்னா 1 வருஷத்துக்கு 20,000 தானே, மொத்தந்தே எவ்வளோ 150,000. இப்போ அடிங்க, 4 0க்கு 4 0, 1 2 7 2 14, மீதி 1/2, அப்போ ஆன்சர் சொல்லும் 7.5 ஆண்டுகள். ஸோ அப்போ எத்தனை ஆண்டுகள் ஆகும், 7.5 ஆண்டுகள் ஆகும். அதான் 3 மாதத்துக்கு 5000னா 1 வருஷத்துக்கு 20,000, 1 வருஷத்துக்கு எவ்வளோ 20,000. அப்போ நம்ம மொத்தம் சேமிச்சது 150,000, அப்போ 150,000 20,000 வகுப்போம், வகுத்த எனக்கு எவ்வளோ வரும், 7.5 ஆண்டுகள். நெக்ஸ்ட்டு, இரு எண்களின் மீ போ வா மதிப்பு 1 எனில் அவ்விரு எண்களை அழைக்கும் முறை என்ன அப்படின்னு யோசிச்சுக்கிறாங்க. ஓகேவா, அதாவது கச்சிசிய மதிப்பு 1 அப்படின்னா அது என்னன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, சார்பக எண்கள்னு சொல்லுவாங்க. என்னன்னு சொல்லுவாங்க, சார்பக எண்கள். இரு எண்களின் கச்சிசிய 1 அப்படின்னா அது என்னது, சார்பக எண்கள். ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட்டு, ஒரு பொருளின் வாங்கிய விலை மற்றும் விற்ற விலை 4:5 என்ற விதத்தில் உள்ளன இனி லாப சதவீதம் என்ன. ஓகே பாருங்க, லாப சதவீதம் ரெண்டுக்குள்ள வித்தியாசம். ஓகேவா, எப்பயுமே வித்தியாசம் வகுத்தல் அடக்க விலை இன்ட்டு 100. வித்தியாசம் எவ்வளோ வரும், 1 வகுத்தல் ஃபர்ஸ்ட் உள்ளது என்னது, அடக்க விலை தான், அதை வாங்கிய விலை தானே, எவ்வளோ 4:100. இப்போ அடிச்ச எவ்வளோ வரும், 1 நாங்கு 25 நாங்க 100. அப்போ லாப சதவீதம் எவ்வளோ, 25%. நெக்ஸ்ட் குவஸ்டின், ஒரு குடும்பம் உணவகத்திற்கு சென்று உணவுக்காக ரூபாய் 350 செலவு செய்து கூடுதலாக சரக்கு மற்றும் சேவை வரை ஜிஎஸ்டியாக 5% செலுத்தினார்கள் எனில் மத்திய மற்றும் மாநில சரக்கு சேவை வரியை கணக்கிடுங்க. அதாவது சென்ட்ரல் ஜிஎஸ்டி, ஸ்டேட் ஜிஎஸ்டி. ஓகேவா, இப்போ பாருங்க, மொத்தம் எனக்கு ஜிஎஸ்டி எவ்வளோ, 5%. ஓகே, அப்போ 350ல 5% எனக்கு எவ்வளோ வரும், அடிங்க, 1 0க்கு 1 0, 1 5 2 10 35 அடிச்சோம்னா 17,000 ரூபா. ஓகேவா, இப்போ மொத்த ஜிஎஸ்டி வரி எனக்கு எவ்வளோ, 17,000 தான் கட்டியிருப்பேன். அந்த 17,000 ரூபா என்ன பண்ணுவாங்க, மத்திய அரசும் மாநில அரசும் பிரிச்சுக்குவாங்க. எப்படி பிரிப்பாங்க, இதை அப்படியே பாதியை பிரிச்சுக்குவாங்க. ஓகேவா, அப்போ 17,000 ரூபாய பாதியை பிரிங்க, எவ்வளோ வரும், 8.25 ரூபா, இங்கே ஒரு 8.25 ரூபா. ஓகேவா, இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டு, இது ஸ்டேட் கவர்மெண்ட். ஓகேவா, அப்போ 17,000 ரூபாய 8.25 ரூபா என்ன பண்ணுறாங்க, பிரிச்சுக்குவாங்க. நமக்கு ஆன்சர் என்ன வரும், 8.25 ரூபா 8.25 ரூபா, ரெண்டுமே சமமாக தான் வரும். ஓகே, மாறி மாறி என்ன பண்ண மாட்டாங்க, ஜிஎஸ்டி போட மாட்டாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது தெரிஞ்சிடும், இங்கே வந்து பார்த்தோன்னா ரெண்டுமே வேற வேறு மதிப்பு, இது ரெண்டு வேறு. ஸோ அப்போ கண்டிப்பாக இது வராது. இங்கே 7.25, 7.85, ரெண்டுமே சமம், இது கூட வரலாம். ஏன்னா இப்போ நம்ம பார்க்காம இருந்தோம்னா, ஸோ பார்த்தோன்னே ஆப்ஷன் கண்டு எலிமினேட் பண்ணி இது ரெண்டு எலிமினேட் பண்ணலாம். ஸோ இங்கே அடிச்சு பார்த்தா எவ்வளோ வரும், 8.75. ஓகேவா, நெக்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் கொஸ்டின், ஒரு தேர்வில் உள்ள மொத்த மாணவர்கள் 35% பேர் தேர்ச்சி பெற்றவர்கள் மேலும் 455 பேர் தேர்ச்சி பெறாதவர்களின் தேர்வு எழுதிய மாணவர்கள் எண்ணிக்கை எவ்வளோ. ஓகேவா, 35% தேர்ச்சி,
455 பேர் தேர்ச்சி பெறவில்லை. அப்ப என்ன கான்செப்ட், 35 பேர் தேர்ச்சி அப்படின்னா தேர்ச்சி பெறதுங்க எவ்வளோ 65%. அந்த 65% எவ்வளோ 455 பேர். அப்ப தேர்வு எழுதிய மாணவர்கள் எவ்வளோ 100% பேர். அப்ப அவங்க எத்தனை மாணவர் இருப்பாங்க ஓகேவா? 65% 455 100% வரும். நேர்மறை தான், நேர்மறை என்ன பண்ணும், தலைகீழ போடணும். அப்போ 100/65 × 455. இப்போ அடிங்க 13 × 65 இங்க அடிச்சா 9 × 45 = 5 ஓர் 13 × 13 = 7 × 13 = 91. அப்ப 100 × 7 எவ்வளோ வரும், 700. அப்ப எத்தனை மாணவர் தேர்வு எழுதியிருப்பாங்க, 700 மாணவர் தேர்வு எழுதியிருப்பாங்க. ஆப்ஷன் செகண்ட் அவ்வளவுதான். இந்த தேர்வுல பாத்தீங்கன்னா அனைத்து கொஸ்டினுமே ஆன்சர் பண்றக்கூடிய கொஸ்டினா தான் இருந்திருக்கும். ரொம்ப கஷ்டம் சொல்லி எந்த ஒரு கொஸ்டினுமே இருக்காது. ஸோ அப்ப பார்த்தாலே தெரியும் எத்தனை கொஸ்டின் ரிப்பீட்டா நீங்க பார்க்கும்போது தெரிஞ்சுக்கும். கண்டிப்பா வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா எவ்வளவு கொஸ்டின் ரிப்பீட் ஆகுது, எவ்வளவு கொஸ்டின் ஈஸியா கேட்டாங்க, இந்த கொஸ்டின் கேட்டா கண்டிப்பா நம்ம ஆன்சர் பண்ண முடியும், இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ண முடியும் சொல்லி ஒவ்வொரு கொஸ்டின் பார்த்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஓகேவா? ஸோ தொடர்ந்து வீடியோ முழுமையை பார்த்துக்கிட்டே வாங்க. ஸோ நிறைய பேர் வீடியோ பொறுமையாக பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, நிறைய பேர் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ தயவுசெய்து உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, ஸோ அவங்களும் இந்த வீடியோ பார்க்கட்டும். ஸோ இதுவரை நம்முடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் வீடியோ பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட பெல் சின்னம் கிளிக் பண்ணுங்க. ஸோ லைக் ஷேர் மறக்காமல் பண்ணிடுங்க. நன்றி.